நாமக்கல் மாவட்ட விவசாயிகளுக்கு ஓர் நற்செய்தி. தாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த பயிர் காப்பீட்டுத் திட்டம் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. திட்டத்தில் குத்தகைதாரர் மற்றும் சொந்த நிலம் வைத்திருக்கும் விவசாயிகள் அனைவரும் பயன்பெறலாம். பயிர் காப்பீடு செய்வதற்கு தேவையான ஆவணங்கள்: முன்மொழிவு படிவம், விண்ணப்ப படிவம், பயிர் சாகுபடி அடங்கல் அறிக்கை, ஆதார் அட்டை நகல், வங்கிக் கணக்கு புத்தகம், முதல் பக்க நகல். பயிர் காப்பீடு கட்டணம் செலுத்தும் இடங்கள்: அனைத்து தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிக் கிளைகள், தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள், அரசு பொது சேவை மையங்கள். விவசாயிகள் தாங்கள் செலுத்த வேண்டிய பிரீமியம் தொகை: பாசிப்பயிர், நிலக்கடலை, சோளம், மக்காச்சோளம், மரவள்ளி ஆகிய பயிர்களுக்கு காப்பீட்டுத் தொகையில் 2%, சிறிய வெங்காயத்திற்கு 3%, பருத்தி, தக்காளி, மஞ்சள், பாலை ஆகிய பயிர்களுக்கு 5% பிரீமியம் செலுத்த வேண்டும். பாசிப்பயிருக்கு 1 ஏக்கருக்கு 304.30 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டும். பிரீமியம் செலுத்த வேண்டிய இறுதி நாள் 15/7/2024. நிலக்கடலை பயிருக்கு 1 ஏக்கருக்கு 420.89 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டும். பிரீமியம் செலுத்த வேண்டிய கடைசி நாள் 16/8/2024. சோளம் பயிருக்கு பிரீமியம் 1 ஏக்கருக்கு 136.80 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டிய கடைசி நாள் 16/8/2024. மக்காச்சோளம் பயிருக்கு பிரீமியம் தொகை 1 ஏக்கருக்கு 638.25 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டிய இறுதி நாள் 16/9/2024. பருத்தி பயிருக்கு பிரீமியம் செலுத்த வேண்டிய தொகை 499.80 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டிய கடைசி நாள் 16/9/2024. சிறிய வெங்காயத்திற்கு 1 ஏக்கருக்கு 1230.06 ரூபாய் பிரீமியம் தொகை செலுத்த வேண்டிய கடைசி நாள் 31/8/2024. தக்காளி பயிருக்கு 1 ஏக்கருக்கு 1017.64 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டிய கடைசி நாள் 31/8/2024. மரவள்ளி பயிருக்கு பிரீமியம் செலுத்த வேண்டிய தொகை 619.48 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டிய கடைசி நாள் 16/9/2024. மஞ்சள் பயிருக்கு பிரீமியம் செலுத்த வேண்டிய தொகை 3215.94 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டிய கடைசி நாள் 16/9/2024. வாழைப்பயிருக்கு 1 ஏக்கருக்கு 1857.44 ரூபாய் பிரீமியம் செலுத்த வேண்டிய இறுதி நாள் 16/9/2024. அனைத்து விவசாயிகளும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி தேவையான ஆவணங்களை தயார் செய்து அருகிலுள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறு வங்கிகளோ அல்லது அரசு பொது சேவை மையங்கள் அல்லது தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் செலுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ.